பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹினுடைய பேரருளால் வரவிருக்கின்ற துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரும் கடமையை சாட்டியிருக்கின்றான். இந்த உலகிலே மனிதர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதனுடைய ஒரு முன்மாதிரியாக உலகியா என்று சொல்லப்படக்கூடிய தியாக திருநாளை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அன்றைய தினத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றார். ஏறத்தாழ இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவத்தை உலகிலே எடுத்து வைத்த மிகப்பெரும் மனிதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னந்தனி ஒரு மனிதராக எல்லா மக்களிடத்திலும் அவர்கள் கேட்கின்றார்கள். எல்லோருமே சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், ஓரிறை கொள்கைக்கு மாற்றமானவர்கள். அதிலே செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், ஏழைகளும் இருக்கின்றார்கள், அரசரும் அதே கொள்கையில் இருக்கின்றார். அந்த மஜ்லிஸில் அப்படிப்பட்ட ஒரு பெரும் சபையில் அவர்கள் கேட்கின்றார்கள், கால தஅபுதுன மா தன்ஹிதூன், நீங்களே செதுக்கி வைத்த சிலைகளை நீங்களே வணங்குகின்றீர்களே கடவுள் என்று, இது உங்களுக்கு முட்டாள்தனமாகப்படவில்லையா? வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையும் உங்களையும் அல்லாஹ்தானே படைத்தான். இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ஒருவர் எழுந்து நின்று இந்த செய்தியை எடுத்து சொன்னால் எத்தனை பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவாரோ அதைவிட பன்மடங்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அன்று ஆண்டு கொண்டிருந்த அரசரும் நம்ரூதும் அதே கொள்கையில் இருந்தார், பல தெய்வ வணக்க கொள்கையில் இருந்தார். என்ன செய்வார்கள்? மிஞ்சி மிஞ்சி போனால் அடிப்பார்கள், உதைப்பார்கள், அல்லது கொன்று போடுவார்கள், இவ்வளவுதானே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா? கால புனூலஹு புன்யானன் ஃபல்குஹு ஃபில் ஜஹீம், ஒரு மிகப்பெரும் தீக்குண்டத்தை இவருக்காக வேண்டி நீங்கள் உருவாக்குங்கள், அதில் இவரை தூக்கி நாம் போடுவோம். ஃஅராது பிஹி கைதன் ஃஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலீன், இப்படிப்பட்ட மிக கேடுகட்ட வேலையை அவர்கள் செய்து அந்த குண்டத்திலே அவர்கள் போட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் ஆகின்றது. மிக நீண்ட நாட்கள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வேண்டுகின்றார்கள், எனக்கு குழந்தையை நீ கொடுத்தால் அந்த குழந்தையை உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன், பலியிட தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ் அதற்கு பிறகு ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க அற்புதமான ஒரு குழந்தையை அல்லாஹ் அருள் செய்கின்றான். அந்த குழந்தை வளர்கின்றது, வளர்ந்து அழகான பருவத்தை அடைகின்றது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்திலே கொஞ்சி மகிழக்கூடிய அற்புதமான ஒரு மழலை பருவம். அந்த பருவத்திலே அது கைபிடித்து நடக்க ஆரம்பித்து தந்தையோடு கொஞ்சி விளையாடுகின்ற பொழுதிலே அல்லாஹ் அடுத்த கட்டளை இடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. அந்த நேரத்தை அடைந்த போது அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த நேர்ச்சியை நினைவுபடுத்துகின்றான். இப்ராஹிமே, நீர் இப்படி நேர்ச்சை செய்தீரல்லவா, அந்த நேர்ச்சை என்னவானது? தன்னுடைய மகனிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலையா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அது பஹுக்க ஃபந்துர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை அறுப்பதாக நான் கனவு கொண்டேன், நீ அதை பற்றி என்ன சொல்கின்றாய், நீ என்ன யோசிக்கின்றாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு விசேடமான குணம் என்னவென்றால், அவர்களது குடும்பத்தின் அத்தனை அங்கத்தவர்களும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக, முற்றிலும் தியாகசீலர்களாக இருந்தார்கள்.
ஒரு தந்தை எப்படி நடக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன்மாதிரிகளை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு தந்தையிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அத்தனை அற்புதமான ஒரு குடும்ப சித்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் வரையப்பட்டிருந்தது. அந்த மகனார் சொன்னார், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த அளவிற்கு கேட்க முடியாது என்பது வேறு விஷயம். அவன் தப்பு செஞ்சுட்டு வந்தா கூட அவன் அதட்ட முடியல. எங்கடா போயிட்டு வர, இவ்வளவு நேரம் ஆச்சேன்னு சொன்னா வேலையை பார்த்து உள்ள போங்கிறான். இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ எங்க போயிட்டு வந்த? எனக்கு தெரியும், நான் ஒன்னும் பச்சை பிள்ளை இல்லை, வருவேன் போவேன், நீங்க போங்க உள்ள, கப்சிப்புன்னு போயிட வேண்டியதுதான். நம்முடைய குழந்தைகளை நாம் கண்டிப்பதற்கு, தண்டிக்க வேண்டாம், கண்டிப்பதற்கு கூட தயங்குகின்ற இந்த நேரத்திலே அந்த குழந்தைகிட்ட போய் அல்லாஹ் ஒன்ன அறுக்க சொன்னா அப்படின்னா எப்படி இருக்கும்? தாடியை வச்சுட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டியாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொல்லும் பொழுது அந்த மகனார் எவ்வளவு அழகிய பதிலை சொல்லுகின்றார்கள். அந்த பதில் அல்ல நமக்கு நோக்கம், பதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பதிலை அவர்கள் பெறுவதற்காக வேண்டி அந்த குழந்தையை எவ்வளவு அழகாக வளர்த்திருக்க வேண்டும். கால அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அபத்திஃபல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்து முடித்து விடுங்கள், கவலைப்படாதீங்க. என் மீது உள்ள பாசம் உங்களுக்கு தடையாக வேண்டாம். நான் மறுத்து விடுவேனோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். தாராளமாக உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்து முடிக்கலாம். அப்படி முடிக்கும் நேரத்திலே சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினசாபிரீன், நீங்கள் என்னுடைய கழுத்தை அறுக்கும் பொழுது நான் துடிப்பேனா, கதறுவேனா, அழுவேனா என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீர்கள். என்னை நீங்கள் பொறுமையாளர்களின் கூட்டத்தில் பார்ப்பீர்கள். சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினசாபிரீன், அல்லாஹ் நாடினால் நான் பொறுத்திருந்து அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற நிலையை என்னிடத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபலம்மா வத்தல்ல ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், என்ன அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் மினா பெருவெளியிலே சென்று மினாவில் இருந்து முஸ்தலிஃபாவிற்கு செல்லுகின்ற இடத்திலே ஒரு மேல் இடத்தில் ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையினுடைய குன்றினுடைய ஒரு பகுதியிலே சிறிய குப்பா ஒன்று இருக்கும். அந்த இடத்திற்கு கொண்டு வருகின்றார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஏறத்தாழ மக்காவிலிருந்து 3.5 மைல்கள் தூரத்திலே இருக்கின்ற ஒரு இடம், அதுவும் முழுக்க முழுக்க பாறை நிலம். அது பாறை. அந்த பாறை எப்படி சுட்டுக் கொண்டிருக்கும் என்றால், அதற்கு மேல் நீங்கள் உட்கார்ந்தால் உங்களுடைய உடல் எல்லாம் வெந்து போய்விடும். அந்த பாறையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைக்கின்றார்கள். ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், அவர்களுடைய தலையை கீழே வைத்து நெற்றி பூமியில் படும்படியாக அழுத்தி படுக்க வைத்து அறுக்கின்றார்கள். இது ஒன்றும் அறுப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு எல்லாமே நடந்துவிடும் என்றெல்லாம் தெரியாது. அறுத்து பலியிடப்பட போகின்றோம் என்பது மகனுக்கும் தெரியும், தன்னுடைய பாச மகனை அறுக்க போகின்றோம் என்பது தந்தைக்கும் தெரியும். அல்லாஹ் அதனால் தான் முதலிலேயே சொன்னார், துள்ளி விளையாடும் பருவம் வரும் பொழுது அவருக்கு நாம் அறிவுறுத்துகின்றோம், நீர் உம்முடைய குழந்தையை அறுத்து பலியிடுவீராக. ஆக்சிடென்ட்ல மூத்தா போனா கூட பல வருடங்கள் நம்முடைய இதயத்தை விட்டு பிள்ளையினுடைய பாசம் அடங்காது. இயற்கையான மரணம் வந்து விட்டால் இன்னும் பேரழிவிற்குரிய ஒரு நிலையை ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் தந்தையே தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவர் முனைகின்றார், அல்லாஹினுடைய கட்டளைக்காக வேண்டி, அல்லாஹினுடைய கட்டளையை ஏற்று. அந்த நேரத்தில் தான் ஓனாதைனாஹுவய்யா இப்ராஹிம் எத்தனை பெரிய தியாகமாக இருந்தால், எவ்வளவு பெரிய முன்னுதாரணமாக இருந்தால், தந்தைக்கும் தனையனுக்கும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய பாசம் இருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவரை நாம் அழைத்தோம் இப்ராஹிமே, நீர் அந்த கனவை எப்படி நிறைவேற்றும் என்பது வேண்டும் என்பதில் ரொம்ப ஹானஸ்டாக, நேர்மையாக நடந்து கொண்டீர்கள்.
உங்களுக்கு நாம் பரிசளிக்கின்றோம். இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து விடுங்கள், சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்புகின்றோம், அதை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான், கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், உங்களிலே யாராவது நற்கருமங்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலும் நாம் இப்படித்தான் நடந்து கொள்வோம். உதவி வரலிய, கஷ்டமாயிருக்குத, நாம் நற்கருமங்களை ஒழுங்காக புரியவில்லை, நம்முடைய இதயத்திலே சுத்தி இல்லை, நம்முடைய உள்ளத்திலே உண்மை அன்பு இல்லை, அல்லாஹுவின் மீது பாசம் இல்லை, அல்லாஹுதான் எல்லாவற்றையும் தருகின்றான் என்ற தவக்குள் இல்லை. எனவே நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு மேலே வந்து நிற்கின்றது, தலையை அழுத்துகின்றது, பாரமாக இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு உறுதி அளிக்கின்றான், கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினி, உண்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு, ஹானஸ்டாக நடந்து கொள்பவர்களுக்கு, நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு, யாரோடு? அல்லாஹுவோடு நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு, அல்லாஹுவோடு நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு கதாலிக்க நஜ்ஸி, இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம், அவர்களுக்கு இன்றைக்கும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அல்லாஹுவினுடைய சித்தம் தயாராக இருக்கின்றது. நாம் எப்படி இருக்கின்றோம்? இதற்கு பிறகுதான் குர்பானி என்ற ஒரு கடமை இந்த உம்மத்திலே விதிக்கப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய செயல்கள் முழுவதுமே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த உம்மத்திற்கு படம் எடுத்து காட்டுவதை போன்று இந்த உலகியா என்ற ஒரு கடமை உலகம் முழுவதிலும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய சரித்திரத்தை இந்த உலகம் இருக்கும் நாள் வரைக்கும் சொல்வதற்கு அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகின்றான், உம்முடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள், வன்ஹர், குர்பானியினுடைய பிராணியை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அறுத்து பலியிடுவதனால் அல்லாஹ்விற்கு ஒன்றும் வரப்போவதில்லை. எனவேதான் நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த செய்தியை பலி என்ற வார்த்தையை கூட சொல்வது கூடாது. அல்லாஹ்வினுடைய அன்பை தோய்த்தவர்களாக அந்த இடத்திலே நாம் நிற்க வேண்டும். ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லா அலைவர்களை பற்றி வருகிறது, அவர்கள் தங்களுடைய குர்பானியினுடைய பிராணியை ஒரு வருடத்திற்கு முன்பே வாங்கி விடுவார்கள். அதற்கு மிக மிக நல்ல உணவுகளை கொடுத்து வளர்ப்பார்களாம். எந்த அளவிற்கு அந்த அந்த பிராணி அவர்களோடு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் என்றால், ஹஜ்ரத் தாருலும் தேவபந்தில் ஹதீஸ் பாடத்திற்காக வேண்டி வரும் பொழுது ஹஜ்ரத் கூடவே வருமான, பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிடுமா, அவர்களை தடவிவிட சொல்லுமா, மிக பாசத்தோடு அதை வளர்த்து வருவார்கள். குர்பானியினுடைய நாளில் அந்த ஆட்டின் மீது அவர்கள் கத்தியை வைக்கும் பொழுது அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாக கொட்டும். அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று, அல்லாஹ்விற்காக வேண்டி என்னுடைய உயிரையும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன், இந்த எண்ணம் குர்பானி அறுக்கும் பொழுது வரணும். 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 2 கொம்புக்கு 4 கொம்பு இருக்குன்னு சொல்றதல்ல, இதுக்காக வேண்டி இதுவெல்லாம் அன்புதான், அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்வதுதான். ஆனால் நமக்கு மனதுக்கு பிடிக்கிறது, அது நமக்கு ஒரு ஆசையா இருக்குது. இதற்கு மேல் அல்லாஹ் இதிலிருந்து எதை எதிர்பார்க்கின்றான் என்றால், நம்முடைய உயிர், உடல், பொருள் அத்தனையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கேட்கப்படும் பொழுது தியாகம் செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும். அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் இந்த நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாடு இன்னும் 2-3 நாட்களிலே சுதந்திர தின விழாவை கொண்டாடப் போகின்றது. இந்த சுதந்திர தின விழா என்று இவர்கள் சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இந்தியாவை கொஞ்சமாகவோ முழுமையாகவோ ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். 6ஆம் நூற்றாண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தௌஹீதினுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். 6ஆம் நூற்றாண்டில் எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். 8ஆம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய அரசாட்சியை இஸ்லாம் எடுத்துக்கொண்டது. 8ஆம் நூற்றாண்டிலே எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள் சுற்றி வருகின்றது. வேறு எவரும் இந்த சரித்திரத்திற்கு சொந்தக்காரராக இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை எப்படியாவது நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்றுதான் பிரிட்டிஷார்கள் இதற்குள்ளே வந்தார்கள். எவ்வளவு பெரிய நாடு இது! ஏறத்தாழ பரப்பளவிலே உலக நாடுகளிலே 7வது இடம் இந்தியாவிற்கு.
மிகப்பெரிய குடியரசு. சிங்கப்பூரினுடைய மொத்த சுற்றளவும் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் 70 கிலோமீட்டர்ல போயிட்டு வந்துடலாம். பஹ்ரைன் 75 கிலோமீட்டர்ல போயிட்டு வந்துடலாம். இந்தியாவை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் 3500 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். 3500 கிலோமீட்டருக்கும் எந்த விசாவும் தேவையில்லை, எந்த பாஸ்போர்ட்டும் தேவையில்லை. எங்கு வேண்டுமானாலும் இடம் வாங்கலாம். ஒரு இந்தியன் இந்தியாவின் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம். அத்தனை பெரிய நாடு, இத்தனை பெரிய நாட்டை உருவாக்கி ஒருங்கிணைத்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் 1917 வியாபார நோக்கில் வருகின்றோம் என்று இந்தியாவிற்கு வந்து முழுமையாக அடிமைப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். இந்த தீன், இந்த இஸ்லாம் அடிமை வாசம் என்றால் இது ஒத்துக்கொள்ளவே செய்யாது. எனவேதான் முஸ்லிம்களிடத்திலே அடிமைத்தனம் இருக்காது. தங்களுடைய பதவிக்காக வேண்டியும், புகழுக்காக வேண்டியும், பேருக்காக வேண்டியும், பணத்திற்காக வேண்டியும் இன்ன பிற சமுதாயத்திலே அடிமை வாழ்க்கை வாழ்பவர்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையான தீனும் உண்மையான இருக்கின்ற ஒருவருடைய உள்ளத்திலே அபதியத், அடிமைத்தனம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்காது. இந்தியா அடிமைப்பட்டு கிடந்ததன் காரணமாக அந்த அடிமைத்தலையை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் முஸ்லிம்களிடம் தான் வந்தது. முஸ்லிம்களிடம் பங்கு வரவில்லை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கல்ல, சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்களே முஸ்லிம்கள் தான், அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. அத்தனைக்கும் ஆவணங்கள் அரசிடமே இருக்கின்றது. சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள். ஏனென்றால் இஸ்லாம் அடிமைத்தலையை ஒடுக்க வந்தது. எதுவானாலும் எடுத்து பாருங்க, சத்தியத்தை முறித்து விட்டீர்களா, ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். தெரியாதனமாக ஒரு கொலையே நடந்து விட்டதா, அதற்காக வேண்டி ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். ரிஹார் என்ற தலாக் போன்றது ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகித்து விட்டீர்களா, ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். எதை எடுத்தாலும் இஸ்லாம் பகரம் கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது முதலிலே அடிமையை உரிமை விட சொல்லும். எனவேதான் அடிமையாக இருப்பது, தன்னை ஒருவன் ஆள வருகின்றான் எனும் பொழுது முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஸ்பெயினிலே முழுக்க முஸ்லிம்களை அழுத்து முடித்தாகிவிட்டது. அடுத்து பிரிட்டிஷாரினுடைய சிந்தனை திரும்புகிறது இந்தியாவின் பக்கம். 1497 கப்பாடு என்ற இடத்திலே போர்த்துகீசியர்கள் வந்து இறங்குகின்றார்கள் முதன் முதலாக. அந்த நேரத்திலேயே குஞ்சாலி மரைக்காயர் கப்பற்படையை வைத்து அவர்களை அடித்து துரத்துகின்றார். வரலாற்றிலே வருகிறது 200 கப்பல்களிலே போர் வீரர்களை வைத்து தூத்துக்குடி வரை வந்து துரத்தி அடித்தார். எத்தனை போராட்டங்கள் குஞ்சாலி மரைக்காரர்களுடைய போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்று கடைசியிலே வஞ்சகத்தின் மூலமாக குஞ்சாலி மரைக்காயரை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். இப்பொழுது எப்படி அரசியலிலே நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல. அடுத்தும் அவர்கள் பார்க்கின்றார்கள், இங்கே ஏதோ அஹிம்சையின் மூலமாக சுதந்திரம் வந்து விட்டது, அதெல்லாம் பொய், அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட்டு போயிடுவான். விவசாயிகள் டெல்லியில போய் உட்கார்ந்து கதற கதறம் கதறான், அவுத்து போட்டுட்டு ஆடுறான். எப்படியாவது என்ன நீதி தான், மண்டை ஓட்ட வச்சுட்டு போராடுறான், இலை தலைகளை வைத்துக் கொண்டு போராடுகின்றான், நிர்வாணமாக நிற்கின்றான். எதுக்காவது அசைஞ்சு கொடுக்குது அந்த பாசிசம், இந்த அரசு எதற்காவது அசைந்து கொடுக்கின்றதா? நீ வாட்டுக்கிறி, நீ வெயில்ல போடு, நிழல்ல போடு, எதை வேணாலும் செய்ய, நாங்க சுகமா இருக்கிறோம் கம்முன்னு இருக்குது. ஆங்கிலேயர்களும் அப்படித்தான். அவர்கள் ஒன்றும் அஹிம்சைக்கு அடிமைப்படவில்லை. முதன் முதலாக ஆயுத போராட்டங்களை முஸ்லிம்கள் தான் எடுத்தார்கள். எல்லா ஆயுத போராட்டங்களையும் அவர்கள் தான் எடுத்தார்கள். 1757 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு போர் நடத்தப்படுகின்றது. அந்த போருக்கு தளபதியாக சிராஜுத்தௌலா இருக்கின்றார். இந்தியாவின் எந்த பகுதியிலும் அவனால் கால் ஊன்ற முடியவில்லை. முதன் முதலாக இவரை தான் வந்து பிடிக்கின்றான், எதிர்த்து போரிடுகின்றார். ஒரு பொய் பரப்பப்படுகின்றது, 22 அடிக்கு 14 அடி, ஏறத்தாழ 144 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளால, 22 அடிக்கு 14 அடி உள்ள ஒரு கட்டிடத்தில் 144 ஆங்கிலேயர்களை உள்ளே வைத்து சித்திரவதை செய்கின்றார் என்று ஒரு பொய் பரப்பப்படுகின்றது. பொய் பரப்புறதுல இவனுக்கு இணை இவனுக்கு தான். இதுல நம்ம மக்களும் கூட இதுல இணைஞ்சிருவாங்க. ஆஹா, ஓஹோ, இப்படி நடந்துட்டு, அப்படி நடந்துட்டு. சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வந்து பெரிய பிரச்சனை ஆகி போச்சு.
காசியாபாத்தில் உள்ள ஹாஜிகள் மீது தாக்குதல், கொடூரமான அரசு, இவர்களே பிரச்சனையை உண்டு பண்ணி அதிலே குளிர் காய்வதற்காக வேண்டி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வதந்திகளை நம்ப கூடாது. இந்த வாட்ஸ்அப் இருக்குதான் ஆக மோசமானது. 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தியை இப்ப கொண்டு வந்து சொல்லும், என்னவோ இப்பமே நடந்துட்ட மாதிரி. அதுல அவன் அனுப்புறவனை பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இதை சேர் செஞ்சா உங்களுக்கு 100 நன்மை கிடைக்கும். நீங்களே நம்ப முடியாது. உடனே ஓபன் பண்ணுங்க. இதுவரைக்கும் இப்படி ஒன்ன பார்த்திருக்க மாட்டீங்க. எங்க இருந்தா கண்டுபிடிச்சாங்களோ? இதுவரைக்கும் இப்படி ஒன்ன நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதை நீங்க பார்க்கலன்னா உங்க வாழ்க்கையே வேஸ்ட். உங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒன்ன நீங்க பார்த்திருக்க முடியாது. அதனால உடனடியே அதை ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் கூட அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா என்று பார்ப்பதே கிடையாது, உடனுடன் அடிக்கிறது. இது யாருடைய புத்தி அப்படின்னா முனாஃபிக்குகளினுடைய புத்தி. இது ஒரு முஸ்லிமினுடைய புத்தி கிடையாது. ஒரு முஸ்லிம் தெளிவாக ஆராய்ந்துதான் அதை மற்றவர்களிடத்தில் சொல்வான். கேட்டதையெல்லாம் வெளியே பரப்பக்கூடியது நிஃபாக்கினுடைய தனம். நிஃபாக் செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லா செய்திகளையும், ஒவ்வொரு மனிதனுடைய செய்தியையும் கூட இப்படி பரப்புவது மிகப்பெரிய கேடுகட்டத்தனம். சிராஜ் தௌலாவிற்கு எதிராக முதலாவது இப்படித்தான் பரப்பப்பட்டது. அவர் மீது மிக கடுமையான போர் புரிந்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இவனை நாம் அடித்துவிட முடியாது என்று நினைக்கும் பொழுது மீர் ஜாஃபர் என்ற ஒரு மோசமான அமைச்சரை விலைக்கு வாங்கி அவன் மூலமாக மீர் ஜாஃபரினுடைய அவர் மூலமாக சிராஜுத்தௌலாவினுடைய மகனை முதலில் கொள்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது சிராஜுத்தௌலாவையும் கைது செய்து கொள்கின்றார். இயற்கையும் அந்த நேரத்திலே சாதகமாக அமையவில்லை. சுமார் 4 மணி நேரம் மழை பெய்தது. வெடிமருந்துகள் அனைத்தும் நனைந்து போய்விட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட முடியாமல் அவன் அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்படுகின்றான். முதன் முதலாக கல்கத்தாவை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு வெள்ளையர்கள் இந்தியாவிலே கால் ஊன்றுகின்றார். அடுத்து சுத்தி பார்க்கின்றான். இவனுக்கு மிகப்பெரிய பயமாக இருந்தது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான். அவர்களின் மீது அடுத்து இவன் பாய்கின்றான். வீரன் திப்பு சுல்தான். எத்தனையோ பேரை வைத்து இவர்கள் அவனை விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜாவை எடுத்துக் கொண்டு வந்து அவனோடு போர் புரிய வைத்தார்கள். ஆங்கிலேயர்கள் எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அந்த நேரத்திலேயே திப்பு இங்குள்ளவர்களை எல்லாம் நம்பவில்லை. நெப்போலியனுக்கு லெட்டர் எழுதி அங்கிருந்து வர சொன்னான். பிரெஞ்சு படைகளை அனுப்ப சொன்னான். சுபஹானல்லாஹ், இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு படைகளை அனுப்புவதற்காக வேண்டி ஒரு அரசனுக்கு அந்த நேரத்தில் சிந்தனை வந்திருக்கின்றது என்றால் அந்த அரசனுடைய நிர்வாகம் எவ்வளவு உயர்தரமானதாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக வர முடியாமல் போய்விட்டது. அங்கும் ஒருவரை விலைக்கு வாங்கி ஒரு மோசடியின் மூலமாக திப்புவை கொள்கின்றான். போர்க்களத்தில் வந்து நிற்கின்றான் திப்பு. திடீரென ஒரு குருவாள் அவனுடைய முதுகை பதம் பார்க்கின்றது. அதையும் மிஞ்சி 2 பேரை அவன் வெட்டுகின்றான். மேலே இருந்து பாதுகாப்பு சுவர் இருந்து கீழே விழுந்து விடுகின்றான். ஆனாலும் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. போர் வீரர்கள் பணம் பட்டுவாடா செய்யப்படுகின்றது என்று நினைத்து அவர்கள் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். இதுவும் ஒரு சதி. திப்பு இறந்து கிடந்தது மிக நீண்ட நேரமாக தெரியாது. அவனுடைய மிகவும் காப்பாளராக இருந்த ராஜா முகமது என்பவர் முதல் முதலாக அதை வெளியிடுகின்றார். திப்பு இறந்து விட்டார். இறந்தது அவர்தானா என்று பார்ப்பதற்காக வேண்டி அருகிலே வருகின்றான் ஆங்கிலேய தளபதி. திப்புவினுடைய குருவாள் கையில் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற நிலையிலேயே அவனுடைய சகாதத் ஏற்பட்டது. ஆனால் அதை எடுப்பதற்கு அவன் பயப்படுகின்றான். ஒரு சமயம் உயிர் இருந்து குத்திட்டான். தன்னுடைய படையில் இருந்த ஒரு வீரரை அழைத்து அவனுடைய உடலை உருட்டி பார்க்க சொல்கின்றான். உண்மையிலேயே இறந்துட்டான். அதற்கு பிறகுதான் திப்புவினுடைய நெஞ்சின் மீது தன்னுடைய பூட்ஸ் கால மிதிச்சு சொல்றான், இனிமேல் இந்தியா நம்முடையது. அதுவரைக்கும் அவனுக்கு தைரியமே வரல. அதற்கு பிறகும் ஆயுத போராட்டங்கள், அதற்கு பிறகு இந்த போராட்டங்களை எடுத்து சென்றவர்கள் தேவ்பந்தினுடைய ஆலிம்கள். மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி, உபைதுல்லா சிந்தி ரஹமத்துல்லா அலைஹி, எண்ணற்ற வீரர்கள் இதற்காக வேண்டிய ஆலிம்கள் போரிட்டுக் கொண்டே இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், லக்னோவில் இருந்து டெல்லி வரை உள்ள மிக நீண்ட சாலைகளிலே இருக்கும் அத்தனை மரங்களிலும் ஆலிம்களினுடைய சடலம் நிர்வாணமாக தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது.
கூட்டம் கூட்டமாக ஆலிம்களை போட்டு தீயில் எரித்தார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் இவர்கள் வெளிவிட மாட்டார்கள். காரணம், இதையெல்லாம் வெளிவிட்டு விட்டால் இந்தியாவினுடைய சுதந்திரத்தின் உண்மை சூத்திரதாரிகள் யார் என்பது தெரிந்துவிடும். இவர்கள் அத்தனை பேரும் ஆயுதம் தாங்கியே போரிட்டார்கள். இந்த நிலைகளை எல்லாம் நான் சொல்லவில்லை. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்தமான, இந்த அரசிற்கு ரொம்ப வேண்டிய, இந்த அரசு மிகவும் உச்சத்திலே கொண்டாடக்கூடிய, இந்த அரசினுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய, இந்த அரசினுடைய குருவாக இருக்கக்கூடிய சாவர்க்கர் தன்னுடைய எரிமலை என்ற நூலின் 85வது பக்கத்தில் பொறித்து வைத்தார் போல் சொல்லுகின்றார். முஸ்லிம் ஃபக்கீர்கள் ராணுவ சிப்பாய்களினுடைய இடங்களுக்கு சென்று சுதந்திர தீயை மூட்டினார்கள். பகதூர் ஷாவினுடைய பிள்ளைகள் 3 பேரை ஆங்கிலேயர்கள் சுட்டு கொன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால போட்டு கழுகுகள் திங்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். நீண்ட நேரம் கழுகுகள் தின்னதற்கு பிறகுதான் அந்த பிணங்கள் ஆற்றிலே தூக்கி வீசப்பட்டது. நான் அதை பார்த்து என்னுடைய கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக ஊத்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா வேற யாராவது சொல்லிவிட்டால் ரொம்ப தப்பாய் போயிடும். இந்த அரசிற்கு மிகவும் நெருக்கமான சாவர்க்கரே தன்னுடைய எரிமலை என்ற நூலில் இதை எழுதுகின்றார். அப்பொழுதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுதந்திரத்திற்காக வேண்டி பட்ட தியாகங்கள், சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரிழந்தவர்கள் ஏராளம் ஏராளம், அத்தனையும் அந்தமான் சிறையில் இருக்கின்ற கல்வெட்டுகள் சொல்லும். இந்த இடத்துல எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு செல்வது என்பது இயலாத காரியம். ஆனால் வரலாறுகள் மறைக்கப்படும். இதுதான் இவர்களுடைய எல்லா நிலைமைகளுமே. கப்பலோட்டிய தமிழன் வஉசியை பற்றி பேசுவார்கள். வஉசிக்கு கப்பல் வாங்கி கொடுத்த பக்கீர் மைதீனை பற்றி பேச மாட்டாங்க. அவர் தான் கப்பலே எல்லா இந்தியா பூரா வசூல் செய்தார் சுதேசி கம்பெனிக்காக வேண்டி. அது விதேசி கம்பெனி கப்பல் ஓட்டிக் கொண்டிருக்கின்றது, எனவே நாம் சுதேசி கம்பெனி ஆரம்பிப்போம் சொல்லி சுதேசி கம்பெனிக்கு கப்பல் வாங்குவதற்காக வேண்டி இந்தியா முழுவதும் வசூல் செய்தார். கப்பலுக்கு நங்கூரம் கூட வாங்க முடியாது, அவ்வளவுதான் காசு வந்துச்சு. பர்மாவில் இருந்து ஃபக்கீர் முகமது தமிழ்நாட்டை சார்ந்தவர், தூத்துக்குடியை சார்ந்தவர், அங்கிருந்து பிளாங்க் செக் எழுதி அனுப்புறாரு, உங்களுக்கு கப்பல் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்க. 1,00,000 ரூபாய் கொடுத்தார் அந்த நேரத்தில். பிறகுதான் இவர் கப்பலை வாங்கினார். எனவேதான் அவர் கப்பலுக்கு மாலுமி தான், ஓட்டுனவர் தான் வஉசி, முதலாளியை சொல்ல மாட்டான். ரொம்ப ரொம்ப விவேகமாக மறைத்துக் கொண்டிருப்பார்கள். எதை எந்த இடத்திலே மறைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வசதியா மறைச்சிருவாங்க. இந்திய நாட்டினுடைய கொடியே வடிவமைத்தவர் சொல்ல மாட்டான். கதர் ஆடைகளை வைத்து சுதந்திர வேள்வியை ஊட்டியவர்கள் சொல்ல மாட்டாங்க. பாலாக்கோட் யுத்தத்திலே நின்று தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஆலிம்களுடைய பெயர் வெளிவராது. ஏன் தமிழகத்தில் இருந்து அயோத்தியில் சென்று தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்திய அகமது ஷா மௌலவி தெரியாது யாருக்குமே. ஜான்சிராணி லக்குமபாய தெரிந்த அளவிற்கு பேகம் ஹசரத் மஹல்ல பத்தி தெரியாது. அவுத் என்ற இடத்தினுடைய ஆட்சியாளர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படைகளில் இருந்த வீரர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள், கொடுத்து உதவியவர்களில் பணம் கொடுத்து உதவியவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள், எண்ணிறைந்தவர்கள். காந்தியை கடைசியாக கொண்டு வந்து மகாத்மா என்று பெயரிட்டு இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி இந்தியா முழுவதும் சுற்றி வருவதற்காக வேண்டி பணம் கொடுத்து வேலை செய்தது ஜம்யத் உலமாய் ஹிந்த் என்ற அமைப்பு. இவங்களா கொடுத்தாங்க பணம், அல்லது எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்களா? காந்தியை அறிமுகப்படுத்தி எங்கிருந்து தென்னாப்பிரிக்காவிலே வேலைக்கு கொண்டு சென்று அங்கு பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வுகளை ஊட்டி அவரை கொண்டு சென்றது முஸ்லிம், அவருக்கு வேலை கொடுத்தது முஸ்லிம், அவருக்கு சுதந்திர வேள்வியை ஊட்டியது முஸ்லிம், இங்கு வந்து அவர் சுற்றி வருவதற்காக வேண்டி சுதந்திரத்துக்கு பாடுபடுவதற்காக வேண்டி எல்லா செலவுகளையும் ஏற்று அவருக்கு மகாத்மா என்று பெயரிட்டது முஸ்லிம்கள் தான். இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் சொல்லப்படுகிறது, மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடந்தால் மட்டும்தான் மீண்டும் இந்த நாடு வெற்றியை நோக்கி செல்லுமே தவிர, இல்லை என்றால் வெளிநாட்டு கம்பெனிகளினுடைய வரவின் மூலமாக மீண்டும் அடிமைப்படுத்தப்பட்டு விடும்.
எல்லா கார்பரேட் கம்பெனிகளும் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டு இடங்களையும் நம்முடைய உயிர்களையும் காவு வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த சுதந்திர போரை நோக்கி செல்ல வேண்டிய தலைமுறைக்காக வேண்டி இந்தியா காத்திருக்கின்றதோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா மக்களையும் சுபிட்சமாக்கி இந்திய திருநாட்டை எதிரிகளினுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.